டெஸ்ட் டீம் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்குமான்றது சந்தேகம் தான். டெஸ்ட் தரவரிசையில் முதல் இடத்துல இருக்கிறது இந்தியன் டீம். அதே சமயம் 2019 வருஷத்தில் அதிக ரன்கள் அல்லது அதிக விக்கெட்கள் வீழ்த்தியவர்கள் வரிசையில் மொதல் 5 இடங்களில் ஒரு இந்திய வீரர் கூட இல்லை. எந்த குறிப்பிட்ட இந்திய வீரரும் 2019 வருஷத்தில் டெஸ்ட் போட்டிகளில் அதிக ரன்கள் அல்லது அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்கள் வரிசையில் மொதல் 5 இடங்களில் கூட இடம் பிடிக்கல. இது எப்படி சாத்தியன்றது எல்லோருக்கும் ஆச்சரியமா இருக்கு. டெஸ்ட் தரவரிசையில் இந்தியா கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக மொதல் இடத்தில் நீடிச்சு வருது. 2019 வருஷத்தில் இந்தியா ஒரு டெஸ்ட் போட்டியில் கூட தோல்வி அடையல. ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லையும் இந்தியா தான் முதல் இடம். ஒரு டீம் சிறப்பாடிட்டு வந்தா அந்த டீமை 1-2 வீரர்கள் முன்னின்று வழிநடத்துவாங்க. அவங்க அதிக ரன்கள் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தியவங்க பட்டியலில் இடம் பிடிப்பாங்க. இந்தியன் டீம் கடந்த 2018 அப்படி தான் இருந்தது. அந்த வருஷமும் இந்தியன் டீம் டெஸ்ட் தரவரிசையில் முதலிடத்தில் இருந்தது. அந்த வருஷம் இந்தியன் டீம் கேப்டன் விராட் கோலியை நம்பியே பயணிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் 2019 எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. விராட் கோலி நல்லா ஆடினாலும் அவரை விட 2 இந்திய வீரர்கள் அதிகமாக ரன் அடிச்சிருக்காங்க. பவுலிங்கில் முகமது ஷமி, இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ்னு 3 பேருமே சிறப்பாக செயல்பட்டாங்க. பல வீரர்களும் டீமுக்காக தங்களோட சிறப்பான ஆட்டத்தை கொடுத்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட 2019 அதிக ரன்கள் அதிக விக்கெட்டுகள் எடுத்தவங்க பட்டியலில் இடம் பிடிக்கல. மயங்க் அகர்வால் அதிக ரன்கள் எடுத்தவங்க பட்டியலில் 6வது இடம் பிடிச்சிருக்காரு. ஷமி அதிக விக்கெட்ஸ் எடுத்த பட்டியலில் 6வது இடத்துல இருக்காரு. 2019 மயங்க் அகர்வால் 11 இன்னிங்ஸ்ல 754 ரன்கள் அடிச்சிருக்காரு. இந்திய வீரர்கள்ல அதிக ரன்கள் எடுத்த வீரரா இருக்காரு. அவருக்கு அடுத்து ரஹானே உலக அளவில் 11வது இடத்துல இருக்காரு. கோலிக்கு 13வது இடம் கிடைச்சிருக்கு. 2019 ஷமி 33 விக்கெட்ஸோட 6வது இடத்துல இருக்காரு. இஷாந்த் சர்மா 25 விக்கெட்ஸும் உமேஷ் யாதவ் 23 விக்கெட்களோட 12 மற்றும் 13வது இடத்துல இருக்காங்க. இந்திய வீரர்கள் மொதல் 5 இடங்களை பிடிக்காம போக இந்தியா குறைஞ்ச டெஸ்ட் போட்டிகளை மட்டுமே ஆடியது ஒரு காரணம். அதே நேரம் இந்திய வீரர்கள் டெஸ்ட்ல போட்டி போட்டுக்கிட்டு சிறப்பு ஆடியதும் ஒரு காரணம். சில வெளிநாட்டு வீரர்கள் குறைந்த இன்னிங்ஸ்ல அதிக ரன்கள் மற்றும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா இந்திய வீரர்கள் அந்த அளவுக்கு செயல்படலன்றது உண்மைதான். எது எப்படியோ டெஸ்ட் ஃபார்மட்ல இந்தியா டீமா செமையா தான் இருக்கு.